இந்திய கிரிக்கெட் அணி ஒரு புதிய சகாப்தத்தில் தன் பயணத்தை துவங்க உள்ளது என்று சொல்லலாம். ஆம், பிசிசிஐயின் தலைவராக பதவியேற்றிருப்பது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் வங்கத்து சிங்கமான சௌரவ் கங்குலி என்பதால் இதனை இப்படி சொல்வதே தகும். பிசிசிஐ நிர்வாகக் குழுவில் தற்போது இணைந்துள்ள புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இளம் மற்றும் அனுபவம் குறைந்த குழுவாக இருப்பதால் இது சௌரவ் கங்குலிக்கு மிகவும் சவாலான பயணமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அவர் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கடினமான பணியில் பயணிக்கப் போகும் அந்த புதிய நிர்வாகிகள் யார் யார், அவர்கள் இதற்கு முன்னால் செய்த பணிகள் என்னென்ன என்பவற்றை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். பிசிசிஐயின் தற்போதைய தலைவர் சௌரவ் கங்குலி, இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கங்குலி. இவர் கிரிக்கெட் நிர்வாக ஆளுமைக்கு புதிய ஆள் கிடையாது. காரணம், இவர் 2015 முதல் மேற்கு வங்க கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இவருக்கு முன்பு அந்த உயர் பதவியை அடைந்தவர் மறைந்த ஜக்மோகன் டால்மியா என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2012-13 மாநில கிரிக்கெட் சங்கத்தின் செயற்குழுவில் முக்கிய பொறுப்பு வகித்ததோடு 2014 ஜூலை மாதம் முதல் இணை செயலாளர் பதவியையும் வகித்து வந்தார் சௌரவ் கங்குலி. 2003 இந்திய கிரிக்கெட் அணியினை இறுதி சுற்று வரை தலைமையேற்று கொண்டு சென்ற பெருமை கங்குலியே சாரும். 2008 இந்திய கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற சௌரவ் கங்குலி இந்தியன் பிரீமியர் லீகின் ஆட்சி மன்ற குழுவில் இடம் பிடித்தவர். அதே போல பிசிசிஐ குழுவில் உள்ள தொழில்நுட்ப கமிட்டியின் தலைமை பொறுப்பையும் நிர்வகித்துள்ளார். மேலும் 10 மட்டுமே இவர் பிசிசிஐயின் தலைவராக இருக்க முடியும் என்பது கூடுதல் செய்தி. எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கங்குலியினுடைய தலைமை பொறுப்பு எவ்வாறு பிசிசிஐ நிர்வாகத்தை இயக்க உள்ளது என்று. மகிம் வர்மா, துணைத்தலைவர் பிசி வர்மா. உத்தரகண்ட் மாநிலத்தை கிரிக்கெட் உலகில் முத்திரை பதிக்க வைக்க போராடியவர்களுள் முன்னணியில் இருந்தவர்தான் இவர். உத்தரகண்ட் 2000 முதல் தனி மாநிலமாக உருவாவதற்கு முன்பிருந்தே இதற்காக கடுமையாக உழைத்தவர். நிறைய போராட்டங்களுக்கு பிறகு உத்தரகண்டை கிரிக்கெட்டில் வெளிச்சம் பெறச் செய்தார். தற்போது பிசி வர்மாவின் மகனான மகிம் வர்மா பிசிசிஐயில் மிகப்பெரிய களம் கண்டுள்ளார். உத்தரகண்ட் கிரிக்கெட் சங்கத்தினுடைய செயலாளர் என்ற பொறுப்பில் மட்டுமே இவர் இருந்திருக்கிறார். எனவே மிகப்பெரிய அனுபவம் இல்லாத மகிம் வர்மாவுக்கு கிரிக்கெட் நிர்வாகத்தில் ஒரு சவாலான பணி காத்திருக்கிறது என்றே சொல்லலாம். அடுத்து ஜெய்ஷா. இவர் பிசிசிஐயின் செயலாளர் பதவியை ஏற்றுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் போன்ற உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய திரு அமித்ஷாவின் மகன்தான் இந்த ஜெய்ஷா. 2013 குஜராத் கிரிக்கெட் சங்கத்தின் இணை செயலாளர் பதவியை வகித்து வந்துள்ளார். லோதா கமிட்டியின் பரிந்துரைகள் அமலுக்கு வந்ததால் இவரால் மறு தேர்தலில் போட்டியிட்டு குஜராத் கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பதவியை அடைய முடியவில்லை. குஜராத் கிரிக்கெட் சங்கத்தின் பிரதிநிதியாக பிசிசிஐயில் களம் கண்ட ஜெய்ஷா தற்போது மிக முக்கியமான பிசிசிஐ நிர்வாகியாக உருவெடுத்துள்ளார். இவரது பணிக்காலம 1.5 நீடிக்கும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள ஜெய்ஷாவின் பணிகள் எப்படி இருக்கும் என்று. அடுத்ததாக ஜெய்ஷ் ஜார்ஜ். இவர் பிசிசிஐயின் இணை செயலாளர் பதவியை ஏற்றுள்ளார். 50 ஜார்ஜ் 5 மேலாக கேரள கிரிக்கெட் சங்கத்தினுடைய அலுவலக பொறுப்பாளராக பதவி வகித்தவர். இவர் கேரளாவில் உள்ள இளம் வயது கிரிக்கெட் வீரர்களை கண்டறிந்து அவர்களை இன்னும் மெருகேற்றி இந்திய அணிக்கு அனுப்பியதில் மிக முக்கியமான பங்காற்றியவர். பிசிசிஐ நிர்வாகத்தோடு அதிகமாக நேரம் செலவிடாதவர் என்றே ஜார்ஜை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்நிலையில் 1 குறைவாகவே இருக்கும் இந்த இணை செயலாளர் பதவியை ஏற்றிருக்கிறார் ஜார்ஜ். ஜார்ஜின் செயல்பாடுகள் கவனிக்கத்தகுந்ததாக அமையும் என்றே நாம் சொல்லலாம். அடுத்ததாக அருண் சிங் துமல். இவர் பிசிசிஐயின் புதிய பொருளாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பிசிசிஐ தலைவர், தற்போதைய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சருமான அனுராக் தாக்கூர் அவர்களின் சகோதரர்தான் இந்த அருண் சிங் துமல். கடந்த மாதம்தான் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் அருண் சிங் துமல். ஹிமாச்சல கிரிக்கெட் சங்கத்தின் பிரதிநிதியாக பிசிசிஐயின் பல கூட்டங்களை இவர் கண்டுள்ளார். மிகவும் அனுபவம் குறைந்த அருண் சிங் துமலானவர் தற்போது பிசிசிஐயிலேயே பொருளாளர் பதவி என்ற ஒரு புதிய இன்னிங்ஸை துவங்கியுள்ளது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்ததாக பிரபஜித் சிங் பாட்டியா. இவர் பிசிசிஐயின் தற்போதைய கவுன்சிலர் பதவியை ஏற்றுள்ளார். சட்டீஸ்கர் மாநிலத்தின் கிரிக்கெட் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பால்டியோ சிங் பாட்டியாவின் மகன்தான்
பிராப்தேஜ். இவர்தான் தற்போதைய புதிய குழுவில் மிக இளம் வயதுடையவர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. மாநில கிரிக்கெட் சங்கத்தை நிர்வகித்த இவர் நல்ல செயல்பாடுகளை பிசிசியிலும் தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு புதிய மற்றும் இளம் குழுவை தலைமையேற்று செயல்படவிருக்கும் கங்குலியிடம் 10 மாதங்கள் மட்டுமே தலைவராக செயல்பட முடியும் என்கிற விதியை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள் என்று கேட்டபோது, அதுதான் பிசிசியின் விதி, நாம் அதைத்தான் பின்பற்றி ஆக வேண்டும். என்னுடைய கவனம் முழுவதும் முதல் தர கிரிக்கெட்டின் மீதுதான் இருக்கும். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தான் என்னுடைய முதல் இலக்கு. முதல் தர கிரிக்கெட் வீரர்களின் பொருளாதாரத்தையும் நான் கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். இதேபோல இந்த காலகட்டத்தில் பிசிசியின் தலைவராக நான் நியமிக்கப்பட்டது மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. காரணம், பிசிசிஐயின் தற்போதைய நிலை மோசமாக உள்ளது. இதை சரி செய்வதற்கு எனக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த பதவி மிகப்பெரிய பொறுப்பு. காரணம், உலக கிரிக்கெட்டில் இந்திய கிரிக்கெட் வாரியம்தான் பெரியது. இந்தியாதான் பவர்ஃபுல்லானது. அதனால் இந்த பயணம் நிச்சயம் கடினமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி முடித்தார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிசிசிஐயின் இந்த புதிய இளம் குழு என்ன செய்யப்போகிறது என்று.